வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். கவியன் 34. உழைப்பின் மதிப்பே பணம். பணம் என்ற அரணுக்குள் பொருள்கள் வந்து பதுங்கி பின் வெளியேறும் முறை ஒன்றாலே பணத்தை கொண்டே லாபம் பெருக்கி தூய்க்கும் பயனற்ற நிர்வாகம் விரிந்து போச்சு. பணம் தீமை பயக்காமல் காக்க எங்கும் பண்டங்கள் கூட்டுறவில் தோற்றுவிப்போம். பணத்தேவை நாளுக்கு நாள் குறைந்தால் பாட்டாளிக்கே சிறப்பும் உயர்வும் கிட்டும். அரண் என்றால் பாதுகாப்பு, பாதுகாப்பிற்காக பயன்படுத்தும் பொருட்கள், செயல்கள், குணங்கள் முதலியவற்றை குறிக்க பயன்படும் வார்த்தை அரண் ஆகும். வாழ்வியல் பொருட்களை ஈட்டல், காத்தல், துய்த்தல், பிறருக்கும் வளங்கள் போன்றவைகள் பணம் என்ற பாதுகாப்பில் வைக்கப்படுகிறது. அந்த பணத்தை பயன்படுத்தி பணத்தை பெருக்கியும் லாபத்தை பெருக்கியும் இருப்பை அதிகமாக்கி எதிர்கால சந்ததியினரை உழைக்காமல் பிழைக்கும் வர்க்கமாக்கக்கூடிய நிர்வாகம் பயனற்றது. ஆனால் தற்போது அந்த பயனற்ற நிர்வாகம்தான் விரிவடைந்து உள்ளது. பணம் என்ற உழைப்பின் மதிப்பு தீமை ஏற்படாமல் காக்கப்பட வேண்டும். அதற்கு வாழ்வியல் தேவை பொருட்கள் கூட்டுறவு முறையால் தோற்றுவிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் பணத்தின் தேவை படிப்படியாக நாளுக்கு நாள் குறைய தொடங்கும். அதனால் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கு சிறப்பும் உயர்வும் கிட்டுவது திண்ணம்.